இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அக்டோபர் மாதம் பிறக்கப் போகிறது இந்த மாதத்தில் வாழ்க்கையின் துன்பத்தை தொலைத்து விட்டோம் என்று பாடப்போகும் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்பமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கப் போகிறது அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் ராகு ராசியில் சூரியன் செவ்வாய் துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் விருச்சக ராசியில் கேது மகர ராசியில் சனி குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது அக்டோபர் ஒன்னில் புதன் கன்னிராசிக்கு மாறுகிறார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு மாறுகிறார் சனி பகவானின் வக்கர சஞ்சாரம் முடிவுக்கு வருகிறது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள குருவும் சனியும் இந்த மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றன சுக்கிரன் ராசிக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி பயணம் செய்கிறார் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் சனி குரு சாதகமாக உள்ளது இரண்டாவதாக ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிசபராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் உங்கள் ராசியில் ராகு ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆறாம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் சனி குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானம் இரட்டிப்பாகும் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாவது வீட்டில் கேதுவுடன் இணைவதால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் உங்களுக்கு நீங்கள்தானே கெடுபலனை செய்ய முடியும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை பயணங்களில் கவனமும் விழிப்புணர்வும் அவசியம் ரிசபராசிக்காரர்கள் இந்த மாதம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஞானகாரகன் கேதுவுடன் ராசிநாதன் சுக்கிரன் இணைந்துள்ளார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது மருத்துவர்களை அவசியம் ஆலோசனை செய்வது அவசியம் வேலையில் உங்களின் கவனச்சிதறல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கவனம் தேவை திருமணம் புத்திர பாக்கியம் திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியோகம் கைகூடி வரும் அறிவு திறன் அதிகரிக்கும் குருவின் பார்வை குதூகலத்தை தரும் பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு டென்ஷன் நிறைந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சவால்களை சமாளியுங்கள் சக்தியும் சந்தோஷமும் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் அமைந்துள்ளது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கடனுக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கடன் தொகை கிடைக்கப்பெறும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புள்ளது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் கிடைக்கும் பலன் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இந்த மாதம் அவை உங்களுக்கு சாதகமாக பலன்களை அளிக்கும் கணவன் மனைவி உறவில் அந்யூன்யம் இருக்கும் என்றாலும் அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து போகும் எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதுமான பணம் இருக்கும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் இந்த மாதம் லாபம் காண்பீர்கள் இந்த மாதம் பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் சிறப்பாக செயல்படுவீர்கள் பணியிடச் சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி பெயரும் புகழும் பெறுவீர்கள் நீங்கள் அரசு அலுவலகத்தில் பணிபுரிபவர் என்றால் இந்த மாதம் எதிர்பார்க்கும் முன்னேற்றம் காண முடியாது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ப பலன் கிட்டாது இந்த மாதம் தொழிலில் நீங்கள் அதிக போட்டியாளர்களை சந்திக்க நேரும் தொழில் மூலம் லாபம் கிட்டும் குறிப்பாக ஆயத்த ஆடை சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் சிறந்த லாபம் காண்பீர்கள் தொழிலில் விரிவாக்கமும் தொழிலில் விரிவாக்கம் குறித்து நீங்கள் கடனுக்கு விண்ணப்பித்து இருந்தால் இப்பொழுது அது உங்கள் கைக்கு வரும் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வீர்கள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் என்றபோதிலும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் நீங்கள் சில தடைகளையும் சந்திக்க நேரும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை தக்க கொள்ள நீங்கள் உடற்பயிற்சியினை மேற்கொள்ளுங்கள் ரிசபராசி மூத்த வயதினர்கள் மலச்சிக்கல் போன்ற வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் எனவே உணவில் கவனம் தேவை மாணவர்களின் திறன் சிறப்பாக இருக்கும் சிறந்த முறையில் கல்வி பயில்வார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படித்து வெற்றி காண்பார்கள் ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்கள் கவனம் செலுத்தி படித்தால்தான் வெற்றி காண இயலும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயம் இழுபறியாக முடியும் எதிரிகளால் இடையூறுகள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக முறியடித்து விடுவீர்கள் மாத முற்பகுதியில் உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் எனவே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வழக்குகளில் அவசரம் காட்ட வேண்டாம் இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை முறியடிப்பீர்கள் குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் தேவையான பணம் இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் உறவினர்கள் வருகை உற்சாகம் தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பதினொன்று மாலை முதல் பன்னெண்டு பதிமூணு பரிகாரம் புதன்கிழமையன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி தலத்தால் அர்ச்சனை செய்வதும் பிரதோஷ நாளில் நந்திதேவருக்கு நெய் வைத்தியம் செய்வதும் நன்மை தரும்